Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? இன்னைக்கு வந்து ஒரு குட்டி மினி vlog தான் friends பார்க்க போறோம். So இன்னைக்கு என்ன டேட்னா January 1st 2023 நியூ இயர். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். Friends இன்னைக்கு வந்து நம்ம என்ன சமைக்க போறோம்னா விளமீன் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா மசாலா போட்டு தடவி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் வந்து லெமன் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருக்கேன். ஏற்கனவே வாஷ் பண்ணாதான், இன்னும் ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டா போதும், அதில் உள்ள கவிச்ச ஸ்மெல் எல்லாம் அப்போதான் நமக்கு போயிடும். அதுக்கப்புறம் மசாலா வந்து இன்னைக்கு அம்மியில தான் அரைக்கலான் இருக்கேன். அதுக்கு வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன், தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சோம்பு கரம் மசாலா வந்து எல்லாம் சேர்த்துருக்கேன். சோம்பு வந்து கொஞ்சம் சேர்க்கும் போது நமக்கு வந்து அந்த கவிச்ச ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய், இதுதான் எங்களோட லஞ்ச் பண்ணும். இப்போ நான் இம்மா போய் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சோம்பு கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிடலாம். அம்மியை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம எப்பயாவது நான் ரேராக யூஸ் பண்ணுறது, அதில் தூசி எதுவும் இருக்கும், அதுக்காக தான். ஸோ இப்போ நல்லா அரைச்சிடலாம். இது கொஞ்சம் வந்து அரைப்பட்டதும் நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா தட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு, ஒரு தடவை தட்டிட்டு அதுக்கப்புறம் அரைச்சோம்னா நமக்கு வந்து ஈஸியாக நல்லா வந்து மையா அரைப்பட்டுரும். இப்போ பாருங்க மசாலா நல்லா அரைப்பட்டுருச்சு. இதை நம்ம வந்து இப்படியே வலிச்சு எடுத்துடலாம். இது மாதிரி எடுத்துக்கோங்க. நமக்கு இன்னைக்கு கேமராமேன் யார் தெரியுமா? முகமது இத்ரீஸ். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் நல்லா சொங்கி மாதிரி அரைச்சிட்ருக்கேண்ணா அப்படின்னு என்னை வந்து கமெண்ட் கொடுக்குறாரு. ஆனால் அவர் பேச மாட்டார் பாருங்க, ரொம்ப அமைதியாக இருக்கார். அதுக்காக ரொம்ப நல்லவன்லாம் நினைக்காதீங்க இத்ரீஸ். யாருமே பயங்கர சுட்டி வால், அதே நேரத்தில் பயங்கர ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பையன். எங்களுக்கு மட்டும் இல்லை, ஸ்கூல்லையும் சரி எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான். கொஞ்சம் கோபம் வரும் அவ்வளோதான். இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சமாக தட்டி எடுத்துக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சோம்னா ரொம்ப ஈஸியாயிரும், சிம்பிளாக பண்ணிடலாம். கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சோம்னா அம்மியில் அரைச்சி சாப்பிடணும். அதை விட மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம அம்மியில் அரைச்சோம்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஃபாஸ்டான லைஃப்பில் வந்து யாருக்குமே டைம் இல்லை, அதுதான் உண்மை. ஸோ அதனால் நம்ம வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக நம்ம வேலையை மிச்சப்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு கடகடன் ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சுட்டு போயிடுறோம். இப்போ வந்து தக்காளி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பழமாக இருக்கிறதுனால அந்த விதைகள்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு தண்ணி தெறிக்கும் இல்லையா, ஸோ அதனால் அதை எடுத்துட்டு இது மாதிரி லைட்டாக ஒரு தட்டு தட்டிக்கோங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் மறந்துடாமல் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நான் வ்ளாக்ஸ் எல்லாம் போடுறேன், கண்டிப்பாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து தக்காளி போதி இதை அப்படியே எடுத்துடலாம். இப்போ வந்து தேங்காய் அரைச்சிடலாம். நான் வந்து திருவி தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் இது வந்து சில்லு மாதிரி இருந்துச்சு, ஃபஸ்ட்டு அதை நல்லா தட்டி எடுத்துட்டேன். நல்லா இதை மையா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். நமக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லைங்க, ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இது மாதிரி நல்லா கையில் அம்மியில் அரைச்சி மீன் குழம்பு கறி குழம்பு எதுனாலும் நீங்கள் இது மாதிரி வச்சு பாருங்களேன், அதோட டேஸ்ட்டே தனி தாங்க. எங்கள் இத்ரீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி உலையும் வச்சாச்சு, டைம் ஆயிடுச்சு. இப்போ டைம் வந்து 12:00 ஆகுது. இது வந்து எண்ணெய் வாங்கிட்டு வந்தது ஆன்கிறதுல. ஸோ எண்ணெய்லாம் கொஞ்சம் காலி ஆயிடுச்சா இந்த மந்த்து, எப்பயும் செக் எண்ணெய் தான் வாங்குவோம். சரி அப்படின்ட்டு அது கொஞ்சம் தூரமாக போய் வாங்கணும். பக்கத்துலேயே வந்து நல்லெண்ணெய் கடலெண்ணெய் வாங்கிட்டு வந்தாச்சு. கொஞ்சமாக பாசி பருப்பு, இன்னும் வந்து மந்த்லி திங்ஸ் வாங்கலை, இனிமேல் தான் நெக்ஸ்ட் வீக் தான் போய் டிமார்ட்டில் வாங்கணும். ஸோ நான் அப்படி போகும்போது அந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலெண்ணெயில் தான் செய்ய போகிறேன், தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயுமே பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான், கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தான் சொன்னாங்க. நான் வந்து லூஸில் வந்து அதாவது பாத்திரம் எடுத்துகிட்டு போய் அது மாதிரி வாங்கிடுவோம். இதை வந்து நான் வேறு பாட்டில், அதாவது இந்த கண்ணாடி பாட்டில் இருக்குல்லையா காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இதில் வந்து அப்படியே மாற்றி வச்சுருவேன். இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணணும், எல்லாம் காலியாயிடுச்சு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சிருந்த
வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கொஞ்சம் வந்து வதங்கட்டும். முடிஞ்ச அளவு வந்து மண் பாத்திரம் யூஸ் பண்ணும்போது உட்டன் கரண்டி மாதிரி யூஸ் பண்ணுங்க. நம்ம டப்புன்னு வைக்கும் போது இது தெரிச்சிடும் இல்லையா, ஸோ அதுக்காக தான். இந்த கரண்டி கூட நான் டிமார்ட்ல தான் வாங்கினேன், 3 பீஸ். எனக்கு விலை எவ்வளோ ஞாபகம் இல்லை, ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்களேன். மற்ற 2 பீஸுமே ரொம்ப, ஆனால் உண்மையிலே ரொம்ப நல்லாவே இருக்காது. ரெண்டுமே நல்லா வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இது ரெண்டும் தான். ஸோ இது சேர்த்து ஒரே பேக்லவே நமக்கு தர்றாங்க. ஸோ யாருக்கும் வந்து டிமார்ட் பக்கம் இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னா இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து அதுலேயுமே இந்த உட்டன் கரண்டி யூஸ் பண்ணும்போது நமக்கு கீரெல்லாம் எதுவும் படாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். அது போட்டுட்டு இருக்கும் போது லைட்டா நம்ம கேமரா பாய் இருக்கா பாருங்க, அந்த பாய் மீத லைட்டா தெரிச்சிருச்சு என்ன, அதுக்குதான் கொஞ்சம் சவுண்டு கொடுத்துட்டாரு. வேற ஒண்ணும் இல்லை, அந்த சத்தம் தான். சமைக்கும் போது நமக்கெல்லாம் வந்து இது மாதிரி எண்ணெய் காயங்கள் எல்லாம் படும், பட் இவங்களுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு அது புதுசு இல்லையா, அதான் வேற ஒண்ணும் இல்லை. இப்போ நல்லா வந்து வதங்கிருச்சு. நம்ம அரைச்ச மசாலா பாருங்களேன் எப்படி அம்மியில் அரைச்சி பந்து மாதிரி இருக்கு. இதுவே மிக்சியில் அப்படி அரைக்க முடியாது இல்லையா. இதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கிடலாம் எண்ணெயில். இன்னைக்கு நம்மளோட சிக்கன் குழம்பு வந்து நல்லா கம கமன்னு சூப்பராக வாசமாக வரும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம அம்மியில் வச்சதுனால இப்போ கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டோம். நம்ம கேமரா பாய் வந்து நமக்கு ஸ்டார்ட்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்லும் போது டபக்கு நம்ம என்னென்ன போடணுமோ எல்லாம் போட்டு வேண்டியதான். உள்ள தூக்கி காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய். நான் வந்து இந்த கரம் மசாலா வந்து ஏலக்காய் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு இது 3 தான் சேர்த்தேன். இந்த அன்னாசி பூ இதெல்லாம் வந்து நான் வெஜ் குருமாக்கு மட்டும் தான் சேர்த்தேன், இந்த இதுக்கெல்லாம் சேர்க்க மாட்டேன். ஸோ வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அது பிடிக்காது அது மாதிரி அந்த அன்னாசி பூலாம். ஸோ அதெல்லாம் வந்து சேர்க்கறது இல்லை. இந்த மசாலாலே நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைச்சிரும். இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அது நெக்ஸ்ட் வந்து காரத்துக்கு தனி மிளகாய் தூள். நான் வந்து தனி மிளகாய் தூளை தான் யூஸ் பண்ணுவேன் எப்போதுமே. உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள். ஸோ மசாலா எல்லாமே நம்ம அரைச்சாச்சு, இது மட்டும் தான் மசாலா இப்போ போட போகிறோம். மற்ற எல்லா மசாலாமே நம்மகிட்ட இருக்குது. இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம சிக்கனே சேர்த்து நல்லா ஒரு தடவை பிரட்டி விட்டுடலாம். இப்போ நல்லா வந்து உலை வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து ரைஸை சேர்த்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்து வடித்து தான் சாதம் சாப்பிடுவோம், குக்கர் சாதம் சாப்பிட்றதில்ல. ஸோ பசங்களுக்கு காலையிலையுமே வந்து மோஸ்ட்லி வடித்து தான் கொடுப்பேன். இது மாதிரி தக்காளி சாதம் புலாவ் இது மாதிரி இருக்கும்போது நம்ம குக்கரில் வச்சுக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு தடவை பிரட்டி விட்டுக்கலாம். சிக்கன்லேயுமே நமக்கு நல்லா தண்ணி விடும். ஸோ நல்லா பிரட்டிக்கோங்க. நம்ம கேமரா பாய்க்கு வந்து வாசம் வந்து மூக்கில் ஏறுது போல சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன், பட் அவர் வாயத்துல தான் பேச மாட்டேங்கிறாரு. இந்த தண்ணிலாம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா கழுவி எடுத்துட்டு ஸோ அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் மசாலா நம்ம தேங்காய் அரைச்ச தண்ணி எல்லாமே அதில் கலந்துருக்கும். அப்படியே மூடி வச்சிருக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். முடிஞ்ச அளவு கல் உப்பு யூஸ் பண்ணுங்க. நான் வந்து கல் உப்பு வந்து இந்த பேக்கெட்லாம் வாங்க மாட்டேன். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலங்களே வந்து மாட்டு வண்டியெல்லாம் கொண்டாடுவாங்க நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது. இப்போ வந்து கொண்டு வர்றாங்க பைக்கில் இது மாதிரிலாம் கொண்டாடுறாங்க. அது மாதிரி உப்பு விற்கிறவங்ககிட்ட வந்து நம்ம உப்பு வாங்கிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் கலர் டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் அதுதான் நல்லது. ஸோ முடிஞ்ச அளவு அது மாதிரியான நம்ம வீட்டுக்கிட்ட வாசலில் கொண்டாடுவாங்க பாருங்க அந்த உப்பே வாங்கிக்கோங்க. திரும்ப இதை மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா உதிர பிரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம், காரமும் செக் பண்ணிக்கோங்க. வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம கேமராமேன் சவுண்டு கேட்குதுன்னு. இப்போ வந்து நம்ம மீன் வந்து நல்லா மசாலாவில் ஊறி இருக்கு, இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
நம்ம குழம்பு பாருங்க சூப்பரா கொதிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு சிக்கன் குக் ஆகணும். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். இப்ப எண்ணெய் சூடாயிருச்சு, இப்ப மீன் போட்டுடலாம். சாதம் வந்து வெந்துட்டே இருக்கு, வடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு நினைக்கிறேன். ஸோ இப்ப ஃபிஷ் முத போட்டுட்டு நம்ம சாதம் வடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் வந்து எல்லா பக்கமும் தெளிக்காம இருக்கும், கிளீன் பண்றதுக்கு நம்ம ஈஸியா இருக்கும். நம்ம ரைஸ் ரைஸ் வந்து வடிச்சிட்டோம்னா சரியா தான் இருக்கும். ஓகே, இப்போ ரைஸ் வந்து வடிச்சிடலாம். பாருங்க நம்ம கேமரா பாய் வந்து எப்படி வந்து குழம்பு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காரு. உள்ளே விழுந்துருமா? வேணா எடுக்காது இப்படி. இப்போ நம்மளுடைய ஃபிஷ்ஷை வந்து எடுத்துடலாம். நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. கருத்த பீஸ் யார் கொணக்கா? ஆமாம், எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க நீ பேசுறத. ஸோ இப்போ நம்ம கேமரா பாய் வந்து அவர் இன்னைக்கு ஒரு மீனை போட்டுட்டாரு. ஸோ நான் வந்து அவர் வேலையை பார்த்துக்கேன். பாருங்க தூக்கி எரிஞ்சா எப்படி நம்ம வந்து கிளீன் பண்ணுறது. இப்போ தான் நான் கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் ஸ்டவ்வை, அவர் வாட்டுக்கு எரிகிறாரு. ஓகே, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இன்னுமே தண்ணி தேவைப்படுனேன்னா நம்ம மண் சட்டி அப்படிங்கிறதுனால நம்ம இறக்கி வைக்கும் போது நல்லாவே சுண்டி போயிடும். அதனால் நம்ம வந்து தண்ணி வந்து இன்னொரு தாராளமாக 2 கிளாஸ் கிட்ட சேர்த்துக்கலாம். அதை வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம். இதில் வந்து கடலெண்ணெய் ஊற்ற போகிறேன். ஸோ இது மாதிரி ஃபனல் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து கீழே எதுவும் கொட்டாமல் நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வந்து வேலையெல்லாம் ஈஸியாக செய்யலாமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து அதே மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரே நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்குது. அந்த நாய்ஸ் பொல்யூஷனை கொடுக்கறது யாரு? நம்மளோட கேமரா பாய். நம்ம கேமரா பாய்க்கு நல்லெண்ணெய் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னு கேளுங்களேன், அவர் வந்து இட்லி பொடி இல்லாமல் சாப்பிட மாட்டார். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக மல்லி இலைகள் சேர்த்து இறக்கிடலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? சாப்பிட போகிறோம். பாருங்க இத்ரிஸ் வந்து இவ்வளோ நேரம் வாயை திறக்கல, இப்போ தான் வாயை திறந்துருக்காரு. இப்போ இது வந்து நமக்கு மண் சட்டியில் இருக்கிறனால அந்த ஹீட்லேயே நல்லா இன்னுமே கெட்டியாகி. இப்போ நம்ம மண் சட்டியில் சமைக்கிறனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த காலத்துலலாம் வந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இது மாதிரி தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னால் அதிகம். அதனால் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு மண் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுங்க. நானுமே வந்து மண் பாத்திரம் யூஸ் பண்ணுறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் நான்ஸ்டிக்கில் இப்போதைக்கு செஞ்சுட்ருக்கேன் ஃபிஷ் ஃப்ரை. நான் வந்து அயன் அதாவது கேஸ்ட் அயனில் வந்து ஃபிஷ் ஃப்ரை வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கியிருக்கேன். ஒரு 3 இயர்ஸ் பிஃபோரே வந்து நம்ம சேனலில் அயன் பாத்திரம் வாங்கின வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமும் நான் வந்து நிறைய திங்ஸ் வாங்கினேன். ஸோ நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். புரியுது? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிட்டே இருக்குது. நான் வந்து இன்னொரு நாள் வந்து நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். குழிப்பணியாரம் அந்த இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா வருது நமக்கு அயன் பொறுத்த வரைக்கும். நமக்கு எதெல்லாம் உடம்புக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குதோ அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து தனியாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் லன்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், அம்மியில் அரைச்சி வச்ச சூப்பரான சிக்கன் குழம்பு, அருமையான வெள்ளை மீன் ஃப்ரை. இதுதான் இன்னைக்கு எங்களோட லன்ச் மெனு. வாங்க சாப்பிடலாம்.